இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் யாரோடது அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரத்தோட இது இப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரம்னு வரும்பொழுது இதில் பொதுவான விதிகள் என்னென்ன மாதிரி இருக்குது அதே மாதிரி இவங்கள்ட உள்ள ஷார்ட்டாக சொல்லணும்னா எதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி எதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டா நல்லாயிருக்கும் அதுக்குள்ள வழிபாடுகள் என்ன அதோடய நட்சத்திர விருஷங்கள் என்ன இதெல்லாம் ஏன் நம்ம செக்மெண்ட் செக்மெண்ட்டாக கொடுக்குறோம்னா வந்து இதில் நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வரும்பொழுது ஒவ்வொருத்தர் கேட்டுட்ருக்கறனால இருக்கறனால ஷார்ட் ஷார்ட்டாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சொல்கிறோம் அப்போ இதுக்குள்ள நட்சத்திர விரட்சம் பா இவங்களுக்கு யார் அப்படின்னு பா இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா புன்னை மரம் இந்த புன்னை மரம்னு வரும்பொழுது இது ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு ஆயில நட்சத்திரத்தில் ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்திருந்தால் ஃபஸ்ட்டு மூணு நாலு வயசுக்குள்ளே நட்டிடுறது ரொம்ப விசேஷம் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு குளத்துக்கரையில் நட்டலாம் அது வளர வளர அதை நீங்கள் பார்த்துக்கணும் இல்லைன்னா ஒரு கோயில்களில் இடம் இருக்கக்கூடிய கோயில்களில் போயிட்டு நட்டி வைக்கிறதும் அதுக்கு நீங்கள் பராமரிப்பு செலவுகளை கொடுத்து அவங்கள பார்த்துக்க வைக்கிறதும் இது விட்டு வர வர அதே மாதிரி உங்களுடைய தோட்டங்கள் இருந்தாலோ இந்த நட்சத்திர விருஷங்கள் ஒருவேளை நீங்கள் தோட்டம் துறவோட வாழக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஆற்றுல ஒரு உங்கள் வீட்டில் ஒரு மூணு பேர் இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் என்னென்ன நட்சத்திரங்கள் உண்டோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வதியிலேந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு பௌ பூச நட்சத்திரம் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இது நீங்கள் தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா இதில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா அதில் இருக்குது அதை நீங்கள் போய் பார்த்துக்கிறதும் ஒருவேளை வாய்ப்பு இருந்ததுன்னா நான் கீழேயே கூட பேஸ் பண்ணித்தரேன் அந்த நட்சத்திரம் விருட்சங்களை போய் நட்டு வைக்கிறதும் விசேஷ பலனை கொடுக்கும் ஒருவேளை நான் வயசானவங்கங்க இப்போ நான் நட்டி வைக்கலாமா தாராளமாக நீங்கள் நட்டி வைக்கலாம் நண்பர்களை அதுக்குள்ள வழிபாடுகளும் நீங்கள் பொழுது இந்த நட்சத்திர வருஷம் வளர வளர இந்த சித்த மகாபுருஷர்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்குங்கிறது உண்மை சரி இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் பயப்படுறாங்க சரியா அஜோ ஆயில்ய நட்சத்திர பொண்ணாக போச்சு உடனே வந்து மாமியார் போயிடுவாங்க அதே மாதிரி என்னமோ அந்த பொண்ணுங்கள்லாம் என்னமோ தப்பானவங்க மாதிரியும் இந்த ஆயில்ய நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட தன்மை வேற எந்த ஒரு விஷயங்கள்லையும் சித்த மகா புருஷர்களோ மிகப்பெரிய மகான்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் அப்படியெல்லாம் சொல்ல கிடையாது சரிங்களா இது வந்து ஏதோ ஒரு வழக்கத்துல வந்த ஒரு பயத்தை வச்சு ஒரு பயமுறுத்தக்கூடிய தன்மைகள் தானே ஒழிஞ்சு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது பயப்பட வேணாம் ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தாழ்மையாக சொல்கிறேன் உங்களோட வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தாலோ ஆண் குழந்தை இருந்தால் பயப்படுறாங்க சில பேர்லாம் வந்து இந்த குழந்தை பிறக்கிற டயத்தில் இந்த சிசேரியன் வரக்கூடிய டயத்தில் வேணால் வேணா ஆயில்ய நட்சத்திரமான்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் பெரிய பெரிய அறிவாளிகளாகவும் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டுகளாகவும் மிகப்பெரிய டீச்சர்ஸ் அடுத்தவங்களுக்கு ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து அடுத்தவங்களை வழிநடத்தக்கூடிய அதான் அது ரொம்ப முக்கியம் பாருங்கள் அந்த ஏணிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த ஏணியோட வேலைன்னா ஏற்றி ஏற்றி விட்றது தான் ஏணியோட வேலை அந்த மாதிரி அவங்க மேலே ஏறி போய் பல பேரோட வாழ்க்கைக்கு துணையாக இருக்கக்கூடிய தன்மைகளும் மிகப்பெரிய ப்ரொஃபஸர்ஸ் ஐஐடிஎன்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி ஐபிஎம்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும் எனக்கே நிறைய பேர் தெரியுங்க எங்கள் கிளைண்ட்ஸுங்கிறனால சொல்கிறேன் ஸோ நிறைய படித்தவர்கள் நிறைய அந்த பிஹெச்டி முடிச்சுட்டு போஸ்ட் டாக்டரேட் முடிச்சுட்டு பண்ணக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்க படிப்பு மூலமாக ஞானத்தை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ஒரு சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் சிஇஓஸு இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்றதை தான் நம்ம சொல்கிறோம் எதுக்காக இதை நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறது காரணம் என்னென்னா இந்த ஆயிலிய நட்சத்திரத்தை பார்த்து தயவு செய்து பயப்படாதீர்கள் அப்போ இந்த ஆயிலேய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு என்னெல்லாம் விஷயம் உண்டு இந்த இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வயதிற்குள்ளே இருக்கக்கூடிய ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு சில தடுமாற்றங்கள் வரும் அன்பர்களே இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றம் வரும் பொழுது பெற்றோர்கள் அந்த டயத்தில் அவங்கள ஒரு ஒரு நல்ல தோழனாகவும் ஒரு தோழியாகவும் அவங்கள தட்டி கொடுத்து போகும் பொழுது நல்ல மாற்றங்கள் இந்த ஆயிலேய நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஹார்மோன் சம்மந்தமான விஷயங்கள் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்ததுலேருந்து வரக்கூடிய தன்மைகளில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்மோன் டிசார்டர்ஸ் வரக்கூடிய தன்மைகளும் கொஞ்சம் வெயிட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு எக்ஸசைசஸ் பண்ணி நல்லா அண்ட் ஃபிட்டாக வச்சுருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அதை தவிர்த்து இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா கூடா நட்பு கேடாய் முடியக்கூடிய நட்சத்திரத்தில் இவங்க ஒரு நட்சத்திரம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த ஆயில் நட்சத்திரக்காரர்களால் இருக்கிறவங்க வந்து யாரெல்லாம் வந்து குழந்தைத்தனம்னா டு த கோர் இருப்பாங்க சரிங்களா அப்போ அவங்களே போய் என்ன பண்ணுவாங்க இந்த ஆயில் நட்சத்திரக்காரர்களே என்ன பண்ணுவாங்க அன்பாக பழகக்கூடியதில் முத ஆளாக போய் நிற்பாங்க பொசசிவ்னஸ் சரிங்களா இந்த பொசசிவ்னஸ்னாலேயே அந்த ஒரு கோபம் அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு ஜாஸ்தி அவங்களோட பெட்டர் ஹாஃப்ட்டை போய் ரொம்ப பொசசிவ்னஸ் காட்டுவாங்க பழைய பழைய விஷயங்களை மறக்க மாட்டாங்க ஏதாவது குழந்தத்தனமாக இருந்தாலும் எதா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஈகோவில் போய் பேசிட்டு மன வாழ்க்கை போகக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய நிறைய ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை நிறைய தெரியும் அப்போது அதுக்கு ஆனால் அவங்களோட உண்மையான குணம் பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தத்தனமாக இருக்கக்கூடிய தனம் பழைய விஷயங்களை மறக்காத விஷயங்கள் அதே மாதிரி நல்ல நண்பர்களாக இருக்கிறவங்கள்ட்டையே துரோகத்தினால் வீடக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் இந்த ஆயில உள்ள கவனமாக இருந்துக்க வேண்டிய விஷயம் அதுக்கு தகுந்த மாதிரி யோகங்கள் கற்றுக்கிறதும் யோகா என்பது வேற யோகக்கலை என்பது வேற அப்போ அவங்களுக்குள்ள சக்கரங்களை தான் உணர்ந்து சரிங்களா அதை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய தன்மைகளும் தனக்கு மீறி உள்ள அமானுஷ்யமான அமானுஷியமான சக்தினா தெய்வீக சக்தியை சொல்கிறேன் நான் சொல்கிறது நெகட்டிவ் எனர்ஜிஸை பற்றி நான் பேசவே மாட்டேன் சரிங்களா அப்போ அந்த அமானுஷ்யம் சொல்லும் போதே சில பேர் கால் பண்ணி வேற வேற கேட்குறீங்க அதுக்கும் எனக்கும் சம்பந்த அப்படிங்கும்பொழுது நான் சொல்லக்கூடியது வந்து ஆன்மீகம் சம்பந்தமான அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து உணரக்கூடிய தன்மைகளும் அதே மாதிரி இந்த கலைகளை நீங்கள் கற்றுக்கூடிய த கலைகளை அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மைகளும் செஞ்சிகிட்டு இருக்கிற ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி இந்த ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சில விஷயங்களை வந்து அடுத்தவங்களோட குறைகளை வந்து சுட்டி காட்டுறதுல வந்து மிகப்பெரிய பர்சனாக இருப்பாங்க இதனாலேயே சில உறவுகளும் போகக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதிரி ஆயில நட்சத்திரத்துக்காரர்களுக்கு வரக்கூடிய தன்மைகளும் உண்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி திருப்பதி வெங்கடாஜலபதியோடய வழிபாடுகள் செஞ்சுட்டு நாராயண நாமத்தை சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆயில நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி இந்த ஆயிலே நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் தரேன் நாகர்கோவிலுக்கு போயிட்டு பூஜைகள் செய்யக்கூடியவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றிகள் அடைவாங்க சரிங்களா ஸ்ரீமுஷ்ணம் போயிட்டு வரலாம் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போகணும் சரியா ஸ்ரீமுஷ்ணம் போகிறது நாகர்கோயிலுக்கு போகிறது கேரளா இப்போ கேரளாத்துக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கு ஆயில்ய பூஜைனே உண்டு சரியா அதே மாதிரி உங்கள் இடத்துலையே தந்திரிகள் சரிங்களா அந்த மாதிரி தந்திரி பூஜைகள் செய்யக்கூடிய இப்போ நாங்கள்லாம் தந்திரி பூஜைகள்லாம் நிறைய செய்வோம் அப்போ அந்த ஆயில்ய நட்சத்திரங்கள் பண்ணக்கூடிய தன்மைகளும் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கோயில்களில் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா கிருஷ்ணர் அங்கே குருவாயூர் அப்பனோட வழிபாடு சிறந்த வழிபாடு சரியா அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பகவதி அம்மன் எல்லாம் ஆயில நட்சத்திர வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் போயிட்டு வர்றதும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வர்றதும் மம்மியூர் போயிட்டு வர்றதும் மம்மியூருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அனந்த பத்மநாப சுவாமி கோயில் அந்த சாரி நம்ம குருவாயூர் கோயில்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மம்மியூர் இருக்குது அந்த மம்மியூர் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அங்கேயும் நீங்கள் போயிட்டு வர்றதும் அங்கே போய்ட்டு பரிகார பூஜைகள்லேயே உண்டு ஆயிலேய நட்சத்திர பரிகார பூஜைகள்லாம் உண்டு இதில் நீங்கள் கலந்துட்டு வரும் பொழுதும் இந்த ஆயிலேய நட்சத்திரத்துக்காக மிக

விஷயங்கள் வரும் மஞ்சள் கொடுத்துட்டு வாங்க கோயில்களுக்கு மஞ்சள் கொடுத்துட்டு வர்றதும் குங்குமம் கொடுத்துட்டு வர்றதும் நல்ல பலனை இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் கிடைக்கும்ங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே இதோட சேர்த்து அடுத்த வாரம் அடுத்த நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்கள் பார்ப்போம் நாளையிலிருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தாந்திரிக ரீதியான வழிபாடுகளை பற்றி சொல்லித்தரலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்